திருவண்ணாமலை மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகில் பாமக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். சதீஷ், என்ன கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டமானது நடத்தப்படுகிறது? அங்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது? கட்டாயமாக திருவண்ணாமலை மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என வலியுறுத்தி பாமக சார்பில் வந்து மக்களவை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து 200க்கும் மேற்பட்ட பாமக தொண்டர்கள் கொளுத்தும் வெயிலும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 13 சட்டமன்ற தொகுதியில் அந்த மாவட்டத்தில் அதை பிரிக்க வேண்டும் என்று பல போராட்டங்கள் மருத்துவ ஐயாவில் நடத்தினார்கள், பல போராட்டங்கள் நடத்தினார்கள். இன்று அதை மூன்றாக பிரித்திருக்கின்றார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். ஏன்னா வேலூர் மாவட்டம் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசிக்கு 200 கிலோமீட்டர் போகணும். இன்றைய மூன்றாவது பிரித்து இப்பொழுது அங்கு கொஞ்சம் வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. ஏனால் அதை ஒரு பிரித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகின்றன. அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது, அதை பிரித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டம் இப்பொழுது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருநெல்வேலி மாவட்டம் அது திருநெல்வேலி தென்காசி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பெரிய பெரிய மாவட்டங்கள் பிரித்திருக்கிறதற்கு காரணமே மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். யாரும் கிடையாது, இந்த கோரிக்கை யாரும் வைக்கிறது. மயிலாடுதுறை நாகை மாவட்டம் வேண்டும் என எத்தனை போராட்டங்கள் நாம் நடத்தினோம், அது இப்போ வந்திருக்கிறது. மயிலாடுதுறை, அடுத்தது நாகை மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கோரிக்கை அந்த பகுதியில் கும்பகோணம் மாவட்டம் புதியதாக வர வேண்டும் என்று கோரிக்கை. இங்கே திருவண்ணாமலையை இரண்டாக பிரிக்க வேண்டும். 8 தொகுதிகள் இருக்கிறது, சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. வந்தவாசி, செய்யார், போலூர், ஆரணி, கீழ்பண்ணாத்தூர், கலசபாக்கம், திருவண்ணாமலை, செங்கம், 8 சட்டமன்ற தொகுதியில் 4 பிரித்தது. ஏன்னா பிரிக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இந்த சொன்ன காரணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எங்கேயாவது இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரணும், எங்கே எல்லையில இருந்து வரணும்னா 1 நாள் ஆகுது. காலையில் அங்க கிளம்பினானா வந்துட்டு மாலையில திருப்பி ராத்திரி தான் வீட்டுக்கு போக முடியும். சுதந்திரம் நமக்கு கிடைத்து 76 ஆண்டுகள், இது 76வது ஆண்டு. இன்னும் நமக்கு சரியான முறையில் நிர்வாகம் வரவில்லை. காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் சந்திக்க வேண்டும் என்றால் இதே நிலையத்தான் இருக்கிறது. ஒரு புகார் கொடுக்க வேண்டும் என்றால் இதே நிலையத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா திருவண்ணாமலை மாவட்டம் மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்துக்க 27 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில். 2011 சென்சஸ் படி 24 லட்சம் இப்போ ஏறி இருக்கு, ஒரு 3-4 லட்சம் ஏறி இருக்கு, 27 லட்சம் வச்சிருக்கீங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க கோரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டத்தில் அன்புமணி பேசி வந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.